சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்ல இருந்து இந்திய அணியோட கபடி கோச்சிங் கேம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 36 பேர் கொண்ட ப்ராபபிள் டீம் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. மென்ஸ் அண்ட் உமன்ஸ்ல மென்ஸ பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ்நாடு பிளேயர் கூட செலக்ட் பண்ணப்படல தமிழ்நாடு டீம்ல இருந்து, பட் ஒரே ஒரு தமிழன் இந்தியன் ரயில்வேஸ்ல இருந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அதெல்லாம் யாரு, எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்ப வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். தெரிஞ்சுக்கோங்க. டிஃபெண்டர்ஸ் சாக்ஷி சர்மா, மணிஷா குமாரி, ரித்து குமாரி, ஜோதி இவங்கெல்லாம் லெப்ட் கார்னர், புஷ்பா நேஹா சத்யபிரியா இவங்கெல்லாம் லெப்ட் கவர், ரித்து ரித்திகா ரஜினி காயத்ரி இவங்கெல்லாம் ரைட் கார்னர், பாவனா டிம்பிள் பவித்ரா ஆத்மேயா இவங்கெல்லாம் ரைட் கவர், ஆல்ரவுண்டர்ஸா இருக்காங்க. பூஜா மணிஷா பாரா அன்சுதேவி நிதிஷர்மா அம்ரபல்லி ராஜ்ராணி அர்ஜித் சுராஸ்ரீ பகீரா 35 இவங்கெல்லாம் ரைடர்ஸா இருக்காங்க. சோ இந்த 35 பேர் கொண்ட ப்ராபபிள்ஸ்ல இருந்து 15 பேர் கொண்ட ஸ்குவாட செலக்ட் பண்ணுவாங்க. அதுல யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். இது உமன்ஸுக்கானது மட்டும்தான். இதுலயும் எந்த ஒரு தமிழ்நாடு வீராங்கனையும் செலக்ட் பண்ணப்படல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இப்ப மென்ஸோட ப்ராபபிள்ஸ்குள்ள வருவோம். சோ இந்த ப்ராபபிள்ஸ் எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த டோர்னமெண்ட்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பிளேயர்ஸா பார்த்து ஸ்கவுட் பண்ணி எடுப்பாங்க. இது அவங்க செலக்ட் பண்ற அந்த 3 கோச்சஸ் இருக்காங்கல்ல, அந்த ஒரு யூனிட் தான் செலக்ட் பண்ணி எடுக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அந்த வகையில 36 பேர் கொண்ட ஸ்குவாட் இப்போதைக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் 4 லெப்ட் கார்னர், 4 லெப்ட் கவர், 4 ரைட் கார்னர், 4 ரைட் கவர், 4 ஆல்ரவுண்டர்ஸ், அது இல்லாம மத்தவங்க எல்லாம் ரைடர்ஸ் தான் இருப்பாங்க. சோ நான் ஒவ்வொருத்தரா சொல்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லெப்ட் கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் சுமித் தாங்குவான், அங்கித் ஜக்லான், ஜிதேந்தர் யாதவ், சுரீந்தர் இந்த 4 பேர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. லெப்ட் கவரை பொறுத்த வரைக்கும் ஜெய்தீப் தாஹியா, சங்கே சாவந்த், மகேந்திர சிங் அண்ட் அர்கம் சேக் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ரைட் கார்னர்ல கௌரவ் காட்ரி, கிருஷன் துல், ராகுல் சத்பல், நிதேஷ்குமாரும், ரைட் கவரை பொறுத்த வரைக்கும் அபினேஷ் நடராஜன், மோஹித் நண்டால், சுர்ஜீத் சிங், மயூர் கடம் இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ்ல அஸ்லம் இனம்தர், மோஹித் குயத், நரேந்தர் கண்டோலா அண்ட் நீரஜ் நர்வால் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஷ்வால், ஆஷு மாலி, காக்கா ஷிண்டே, ஆதித்யா ஷிண்டே, குமன் சிங், பவன் ஷெராவத், வினய் டிவாட்டியா, பங்கஜ் மோகிதே, ராகேஷ் சுங்கேரியா, ஜெய் பகவான், பவானி ராஜ்புத், ராகுல் சௌத்ரி, ககன் கவுடா, கேசவ் குமார், சந்தீப் குமார், சுபம் இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுல என்னோட சர்ப்ரைஸான ஒரு என்ட்ரி அப்படின்னா ராகுல் சௌத்ரியை சொல்லுவேன். எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், பட் எடுத்திருக்காங்க, நல்ல விஷயம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்தீப் நர்வால், நவீன்குமார் கோயத் அண்ட் கூடவே மணிந்தர் சிங் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. காரணம் அவங்கெல்லாம் 17th சீனியர் நேஷனல் ஆடல, சோ அதனால அவங்கெல்லாம் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த 36 பேர் கொண்ட ப்ராபபிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு பிளேயர் கூட, ஐ மீன் தமிழ்நாடு டீம்ல இருந்து ஒரு பிளேயர் கூட செலக்ட் பண்ணப்படல. அவருக்கு போட்டியா இருக்கிறவங்க மோஹித் நண்டால், சுர்ஜித் சிங், மயூர் கடம், அவங்களை கம்பேர் பண்ணும்போது அபினேஷ் நடராஜன் நல்ல சாய்ஸ் தான், பட் கூட்டு போவாங்களா, சுர்ஜித் சிங்கோட எக்ஸ்பீரியன்ஸால இவரை பீட் பண்ண முடியுமா, வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். பட் என்னோட சாய்ஸ் அபினேஷ் தான். இந்த 36 பேர்ல இருந்து 15 பேரை கொண்டு போகணும்னா நீங்க எந்த 15 பேரை கொண்டு போவீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எந்த பிளேயரை இந்த ப்ராபபிள்ஸ்ல இருந்து மிஸ் பண்றீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட குற்றம் குறைகள் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.